வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். என்ன சகோதரா, பெட்டு வச்சுக்கலாமா? கண்டிப்பா. ஆனா என் பெட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகாது. கான்பிடென்ட். சரி, ஒருவேளை உன்னோட பெட்ல நீ தோத்துட்டா உன்னோட ஸ்னோஹால் விலாவை எனக்கு தருவியா? உனக்கு எப்பவுமே என்னோட பொருள் மேல கண்ணுல. சரி, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா ஒருவேளை நான் பெட்ல வின் பண்ணா என் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு நீ சொல்லணும். அதே நேரத்துல நம்ம ஊசி டீம் டார்க் ஹேண்ட்ஸ் தாக்க எனக்கு வந்துகிட்டே இருக்கானுங்க. உண்மையிலே இவனுங்க மனுஷங்க தானா? எவ்வளவு தாக்கினாலும் உணர்ச்சியே இல்ல. இவங்க பரிசோதனை பொருள் மாதிரி தெரியுறாங்க. சூசங் டார்க் ஹேண்ட்ஸ் என்ன பண்ணா? கிட்ட போகாத, அவங்க இறந்து போற மாதிரி தெரியுது. சூசங் ஆட்டம் கொஞ்சம் போரா இருக்கு, சோ சுவாரஸ்யத்தை கூட்ட அவனையும் அனுப்பு. உடனே சூசங் விசில் அடிக்க போனவிய ஊஷி மாதிரியே தெரியறான். உடனே ஜேசனும் பின்னாடியே போக, அதே இடத்துல ஊஷி நம்ம லிவுஜியை தாக்க, நண்பா நீயா? உடனே ஊஷி அவங்கள அடிச்சு போட்டு உள்ள போய் சோங்கரை கொல்ல பாக்க, ஆனா ஹூஜின் தடுக்க போகிறா. ஆனா அவளையும் தாக்கிட்டு சோங்கரை நோக்கி போக, அப்ப ஜேசன் வந்து தடுத்து அவங்க கூட சண்டை போட, நண்பா என்னப்பா ஆச்சு உனக்கு? அது நம்ம ஜேசன், நீ பேசுறது அவன் காதுல விழாது. ஏன்னா இப்ப அவன் தன்னோட கட்டுப்பாட்டிலே இல்ல. ஊஷி என்னாச்சு உனக்கு? ஊஷினா இப்ப நீ என்னன்னு கூப்பிட்ட? அடிமையே பின்வாங்கு. சியர் அவனை என்ன பண்ண? அத பத்தி இப்ப சொல்ல முடியாது. ஆனா இந்த பெட்ல நான் வின் பண்ணிட்டேன். என்ன வளர்ற, அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. சகோதரா, நீ என்ன குறைச்சி எடை போட்ட? என்னோட ரகசிய ஆயுதம் இப்போ ஒண்ணு உள்ள இருக்கு. என்ன சொல்ற, நம்ம சோங் ரொம்ப நல்லவ, அதனால அவன் எல்லாரையும் நம்பிடுவான். ஆனா இப்ப அவன் உயிருக்கு உயிரா நம்பினவனே அவனை கொல்ல போறான். ஓ, ஷை ஜிங்ஷியா? நண்பா ஏதோ சத்தம் கேக்குது, அமைதியாரு. அப்ப ஜிங்ஷி ரத்த வெள்ளத்துல வெளியே வந்து இறந்து போறான். என்ன சியர், இப்ப நீ தோத்து போயிட்ட போல, கிளம்பலாம். வா உள்ள போய் பாப்போம். நீ ஓகே தானே? எனக்கு ஒண்ணும் ஆகல, ஆனா என்னோட குருவுக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஓ, இந்த தாமரை கருவியாலதான் அவன் இறந்தானா? இது டாங்கண்ணனோட ஆயுதம் இல்ல? ஆமா, ஜிங்ஷி சோங்கரை கொல்ல வந்திருக்கான். யாராவது நம்ம தூங்கும் போது கொல்ல ட்ரை பண்ணா இந்த டிவைஸ் ஆக்டிவேட் ஆகும். சோ அப்படிதான் அவன் இறந்து போனான். நான் அப்பவே சோங்கர்கிட்ட சொன்னேன், இந்த ஜிங்ஷியாவை நம்ப வேணாம். ஆனா கடைசியில அவன்தான் முதுகுல குத்திருக்கான். என்னோட திட்டத்தை அந்த ஜேசன் தவிடுபடி ஆகிட்டான். இப்ப சோங்கர் குணமாயிட்டான், இனிமே அவனை கொல்ல முடியாது. லாங்ஷி, அந்த மாயாவிய உடனே இங்க வர சொல்லு. கட் பண்ண தலைவன் கூட்டி என்ன பார்த்து ஊஷிய பத்தி சொல்றான். நான் கூட சண்டை போட்டப்ப அவன் தன்னோட கண்ட்ரோல்லே இல்ல. இது மாந்திரிக முறை, இந்த முறை மருத்துவ பள்ளத்தாக்கு மட்டும்தான் தெரியும், அதுவும் இரவு காகத்துக்கு. சோ என்னோட நண்பனை குணப்படுத்த முடியுமா? பொதுவா இந்த மாந்திரிக முறைக்கு நெருங்கிய உறவோடு ரத்தம் பயன்படுத்தப்படும். சோ உன்னோட நண்பனை நீ பழையபடி மாத்தணும்னா அவனோட பெற்றோரோட ரத்தம் தேவை. அப்படின்னா மனைவி சிவானிய நான் போய் பார்க்கணும். உடனே தலைவன் விசார் லானியோ பார்த்து உதவி கேட்க, நாம ஏன் யாருக்கும் தெரியாம போனோம்? ஏன்னா ஒரு இளவரசர் அரசரோட அனுமதி இல்லாம மகாராணிய பாக்குறது ஒரு குற்றம். சோ அதனாலதான் உங்களை ரகசியமா அனுப்புறேன். சரி, போகும்போது இத போட்டுட்டு போங்க. என்ன இது, பெண்களோட ஆடு மாதிரி இருக்கு. நீங்க போறது மகாராணியோட அரண்மனைக்கு, சோ அங்க பெண்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. ஏண்டி ஜெசி, நீ ரொம்ப அழகா இருக்கடி, வாய மூடுறா குரங்கு. மவனு, இத பத்தி நீ யார்கிட்ட சொன்ன கண்டிப்பா உன கொன்னுருவேன். இவங்க தானே ஜெசி? அவங்களே தான். யார் நீங்க? புதுசா இருக்கீங்க. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஆனா மேக்கப் ரொம்ப ஓவரா இருக்கு. சோ நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். எப்படிப்பா இவங்க கண்டுபிடிச்சாங்க? ஏன்னா அவங்க தனிவாழ் தெய்வத்தோட தங்கை, அது மட்டும் இல்ல நிழல் சமூகத்தோட தலைவரோட பொண்ணும் இவங்க தான். சோ இவங்களை ஏமாத்துறது கொஞ்சம் கஷ்டம். லார்ட் யோகன், எதுக்கு இந்த கெட்டப்? உடனே ஜேசன் ஊஷினை பத்தி சொல்லி அவங்களோட பிளட்டை கேக்குறான். என்னோட பையன் இங்க இருக்கானா? உங்களுக்கு தெரியாதா? அவன் தான் உங்களை பார்க்க வந்தானே, அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. அப்படின்னா ஊஷின் தான் என்னோட யான்ஷியா? ஆமா, இப்ப அவன் சியரோட கண்ட்ரோல்ல இருக்கான். அவனை காப்பாத்த உங்க ரத்தம் தேவை. உடனே அவங்க கொடுக்க நம்ம டீம் அதை வாங்கிட்டு வெளியே போறாங்க. அப்ப அவங்க போனதும் லார்ட்ஷி வந்து நிக்க, சியர் தாயே இங்க என்ன நடக்குது? சியர் நீ யான்ஷிய கடத்தினியா? ஆமா, அதனால என்ன, ஏன் இப்படி பண்ற? அவன் உனக்கு என்ன பண்ணா? ஆமா, அது உனக்கு தேவையில்லாத ஒண்ணு. இப்ப நம்ம டீம் அரண்மனை விட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் வந்து அவங்களை தடுக்க, நண்பா யாருப்பா இந்த முகமுடி? இது அவன்தானா? அவனே தான். உடனே ஜேசன் அவரை தாக்க, ஆனா அவன் ஒரே அடியில ஜேசனை தடுத்துடுறான். அப்ப ஜின்னியும் வந்து, ஜேசன் நீ நேத்து சோங்கரோட உயிரை காப்பாத்தன, சோ அதுக்கு நான் நன்றி சொல்லல, அதனால இவனை நான் பாத்துக்கிறேன், நீ போ. உடனே அவங்க போக ஜின்னியும் அந்த மாஸ்க் மேனோட சண்டை போடுறான். ஆனா ஒரே அடியில அவன் அவர் அடிச்சு போட, பன்றின்மை கலையா? ஆனா என்னோட மாஸ்டர் இறந்துட்டாரு. சோ யார் நீ? நீ இப்ப உயிரோடு இருக்க போறது இல்ல. சோ என் முகத்தை பாத்துட்டு நீ இறந்து போ. உடனே அவன் அவரை கொல்ல, ஜின்னியும் உடம்புல எந்த காயமும் இல்ல, ஆனா பன்றின்மை கலையோட
தடையா இருக்கு. இப்ப நீ என்ன சொல்ல வர, நம்ம மாஸ்டர் சூக்கிங் இறந்து போனாலும் நம்ம எல்லாருமே பன்றின்மை கலைய அடைய முயற்சி பண்றோம். சோ கொலகார நம்புள்ள ஒருத்தன் இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஓ ஜேடி ரேவணி, சூக்கிங் உங்க குரு, அவரு என்னோட குரு இல்ல. ஆனா சூக்கிங்கோட சகோதரன் தானே உன்னோட குரு. சோ நீ இத பண்ணிருக்க கூடாது. ஜின்ஜி, நமக்குள்ள போட்டி இருக்கிறது உண்மைதான், ஆனா ஜின்யூ எனக்கு நண்ப, சோ எங்களை சந்தேகப்பட வேணாம். நீ ஏன் உதவக்காரனா இருக்கு மாயாவி? நமக்கு காரி ஆகணும்னா நம்ம எது வேணாலும் பண்ணலாம். சரி, இப்ப அடுத்த திட்டம் என்ன? நாம அந்த ஷைலிங்க பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. அதே நேரத்துல ஐந்து மந்திரவாதிகள் ஒருத்தராட ஜின்யான் வந்து ஏசிய பார்த்து, தளபதி நம்ம எல்லாருமே இப்ப முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், சோ உங்க சப்போர்ட் எந்த இளவரசனுக்கு? அது உனக்கு தெரியாதா? தெரியும், அது லாடியோகன் ஷைஷுக்கு தானே. ஆனா இப்ப சொல்ல போறத கேட்டா உங்க முடிவு மாற வாய்ப்பு இருக்கு. ஜின்யான், சுத்தி வளைக்காம சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லு. தளபதி, டிராகன் சுருள்ல உண்மையிலே யார் பேர் இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா இப்பதான் லார்ட் லாங்காய் உயிரோட இல்லையே. அவர் இல்ல, ஆனா அவரோட மகன் லிங்கன் இன்னும் உயிரோட இருக்காரு. சோ நம்ம டியான் நாட்டோட உண்மையான அரசர் அவர் மட்டும்தான். சோ லிங்கன நீங்க உடனே கூப்பிட்டு வரணும். நேத்து உன்ன தாக்குனது யாருன்னு தெரிஞ்சதா? அது மாயாவின்னு எனக்கு தோணுது. உண்மையாவா? கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா அஞ்சு பேர்ல ஜின்யூவுக்கு ஜேடி இறைவனும் ஜின்வையும் ரொம்ப க்ளோஸ். சோ அவங்க இதை பண்ண வாய்ப்பு இல்ல. அதே மாதிரி ஜின்யான் ஜின்யூ அளவுக்கு திறமையானவர் இல்ல. சோ இப்ப இருக்கிற ஒரே ஆள் மாயாவி தான். சரி ஜேசன், யான்லுவா பத்தி என்ன நினைக்கிற? புரியல. இல்ல அவ உன்ன லவ் பண்றான்னு எனக்கு தோணுது. ஆமா, லிவுஜி கூட உன்ன லவ் பண்றான். ஹே, ஏன் டாபிக்க மாத்திர? நாம டியானுக்கு போக வேண்டிய நேரம் வந்திருக்கு. யார அதை அனுப்பினா? ஷைஷுக்கியா? இல்ல, இது வேற யாரோ அனுப்பியிருக்காங்க. ஆனா இப்ப வீட்டுக்கு போக வேண்டிய நேரம். சோ அவன் திரும்ப வர போறான். ஆமா, என்ன காரணம்? டிராகன் சுருள் இப்ப வெளியே வரப்போகுது. என்ன, டிராகன் சுருளா? அப்படின்னா டியான் நாடு இப்ப மிகப்பெரிய பிரச்சனைய சந்திக்க போகுது. ஜிசு, நீ உடனே லிங்கனை போய் பாரு. அப்பா, என்ன பண்றீங்க? ரூயர், நீ உடனே டியான விட்டு வெளியேறணும். ஏன்பா, என்னாச்சு? இப்ப டியான் நாடு ஒரு மிகப்பெரிய போரை சந்திக்க போது. அப்பா, நீங்க பேசுறது எனக்கு தப்பாப்படுது. நீங்க இன்னும் ஜேசனுக்கு ஆதரவு தானே இருக்கீங்க? ஜேசன் அவன் திறமையானவன். நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா அவன் கண்டிப்பா அரசனா மாறுவான். ஆனா அப்படி அவன் மாறுனா என்ன ஆகும்? அவனும் இளவரசர் லாங்காய் மாதிரி கடைசியா முடிவான். இளவரசர் லாங்காய் மேல போட்ட பழி போகணும்னா ஒண்ணு, நான் அரசனா மாறணும், இல்ல லிங்கன் மாறணும். உடனே இதை போய் ரூயி ஜேசன் கிட்ட சொல்ல. அப்படின்னா நான் எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஆனா எனக்கு புரியாதது என்னன்னா, டிராகன் பதிவோட ரகசியம் வெளியேறனா ஷைலிங் அரசனா மாறுவான். அதனால லாட்சிக்கு என்ன கிடைக்க போகுது? சோ என்ன கேட்டா, இது ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். உன் அப்பா அது தெரியாம அதுக்குள்ள சிக்கிட்டாரு. உடனே தலைவர் இதை பத்தி விசாரி லானியோ கிட்ட சொல்ல. என்ன சொல்ற? ஆமா சித்தப்பா, இன்னும் மூணு நாள்ல லாங்கை ராணுவத்தோட 2,00,000 வீரர்கள் நம்ம டியான் நாட்டை நோக்கி படையெடுத்து வர போறாங்க. அப்படின்னா நம்ம உடனே வாங்கலி படையோட வீரர்களை இங்க கொண்டு வரணும். சித்தப்பா, அது இப்ப தேவையில்லை. சுகிதானு உன்னை அனுப்பினா போய் அவங்கிட்ட சொல்லு, நான் என்னோட முடிவுல மாற போறது இல்ல. இளவரசே, நம்ம திட்டப்படி அவன் நாளைக்கு டியான் நாட்டை நோக்கி வரப்போறான். எதிர்பார்த்த எல்லாமே நடக்க போது. ஆனா அதை விட முக்கியம், டியான் நாடோட அதிகாரிகளோட கையொப்பமிட்ட கடிதம் நமக்கு தேவை. கவலைப்படாதீங்க, அடியனதை பாத்துக்கிறேன். தளபதி, என்ன இங்க யாருமே இல்ல? ஒருவேளை அவங்க பயந்துட்டாங்களா? தெரியல, உள்ள போய் பாப்போம். மகனே, அன்னைக்கு நான் பண்ண தப்பு தான், ஆனா அந்த தப்பால நம்ம மக்கள் காயப்படக்கூடாது. ஏன் சார்பா, நீதான் லிங்கன் கிட்ட பேசணும். அப்பா, இது அவனும் லிங்கனும் சேர்ந்து பண்ற சதி. ஏன்னா நம்ம கிட்ட வாங்கலிங் ராணுவம் இருக்கு, ஆனா அது விசார் லானியோட கட்டுப்பாட்டுல இருக்கு. அவரு போய் 2 நாள் ஆகுது, ஆனா இன்னும் வரல. கடைசி அவரை இவர் தான் பார்த்து பேசினான். சகோதரா, வாங்கலிங் ராணுவத்துல 30,000 வீரர்கள் மட்டும்தான் இருக்காங்க, ஆனா லாங்காய் ராணுவத்துல 2,00,000 வீரர்கள். சோ நாம அவங்க கூட மோதனா உயிரிழப்பு நமக்கு மட்டும்தான். நம்ம சண்டைக்காக மக்களோட உயிர்ல விளையாடக்கூடாது, ஏன்னா இது நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. அப்ப அங்க லிங்கனோட பட வர, லிங்கன் நீ உயிரோட இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சோங்கர், இப்போ உனக்கு கண்ணு தெரியுமா? ஆமாம், கண்ணு தெரிஞ்ச உடனே உன்னோட கிளர்ச்சியை பார்க்க வேண்டிய நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். என்ன கிளர்ச்சியா? சோங்கர், நான் இப்ப என்னோட வீட்டுக்கு வந்திருக்கேன், அது எப்படி கிளர்ச்சி ஆகும்? அப்ப மிங்டாவோட அப்பா ஆண்டப்ப இருந்த தலைமை மந்திரி வந்து இவர் போன வம்சத்தோட ராஜகுருவா இருந்திருக்காரு. இவரே இங்க வந்திருக்காரு. நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். என் கையில டிராகன் பதிவோட சுருள் இருக்கு. இது நம்ம முன்னாள் அரசரோட உண்மையான உயில். சோ எல்லாரும் மண்டியிடுங்க. உடனே எல்லாரும் மண்டியிட, உண்மையிலே நம்ம நாட்டோட உண்மையான அரசர் இளவரசர் லாங்காய் தான். அவரோட பேரு தான்
இந்த டிராகன் பதிவுல எழுதப்பட்டிருக்கு. அது அவருக்கும் தெரியும், நம்ம பேரரசருக்கும் தெரியும். ஆனா அரசராகணும்னு ஆசை இல்ல. மன்னர் ஷைருஜின் இளவரசர் லாங்காய கட்டாயப்படுத்தினாரு. அதனால இளவரசர் தன்னோட பதவியை விட்டு கொடுத்து அந்த டிராகன் பதிவை எரிச்சிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, டிராகன் பதிவு மொத்தம் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டாவது பகுதி தான் ஐந்து மந்திரவாதியோட முன்னாள் தலைவரான என்னால பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதுதான் இது. உடனே அதை வாங்கி லிங்கன் பார்க்க, இது உண்மைதான் போல, என்னோட அப்பா தான் உண்மையான அரசர். உடனே அவன் அந்த பதிவை சுக்குநூறா கிழிச்சு அந்த ராஜகுருவை கொள்ள, என்ன நடக்குது இங்க? இது என்னோட குடும்பம், எங்க பக்க. நாங்க 150 வருஷமா இந்த நாட்டை ஆள்றோம். சோ இந்த நாட்டை யாரு ஆளணும்னு எங்க குடும்பம் தான் முடிவு எடுக்கணும். இவன மாதிரி ஆள் இல்ல. எப்படி ஜேசா? ஓ ஷேஷுக்கி, நான் கேத்து தானே, நீ இப்படி பண்ணுவன்னு தெரியும். பட் என்ன பண்ற ஜின்வை, உண்மையில இவன் தான் அரசர், ஆனா இவன் இப்படி ஒரு முட்டாளா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இது அவங்க முடிவு ஜின்வை, நாம அதுல தலையிட கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் ஜின்சி, ஆனா நானும் சரி ஜின்யானும் சரி ஜின்யுவை கொல்ல மாட்டோம். உடனே அவன் தற்கொலை பண்ணிக்க, எனக்கு காமெடி பண்ற லிங்கன், நீ அவங்க பண்ண துரோகத்தை மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். வீரர்களை அவங்கள தாக்குங்க. அப்ப மாசா லிபுஜி வந்து, நான் லீமன் ஷோவோட பையன், பெய்லி கேட்டோட ஒரே வாரிசு. நான் இருக்கிற வரைக்கும் அரசர் மேல ஒருத்தரும் கை வைக்க முடியாது. நான் லால் லானியு சைலிங்கன் சைரோஃபோங்கோட ஒரே மகன். என் அப்பா லாங்காய் ராணுவத்தோட முன்னாள் போர் தலைவரா இருந்தாரு. சோ வீரர்களை என் பேச்சை கேட்டு பின்வாங்குங்க. நான் லார்ட் யோகன் ஷைஷுக்கி, பேரரசர் மிங்டாவோட மகன், இளவரசர் லாங்கையோட ஒரே சீடை. சோ வீரர்களே பின்வாங்குங்க. நீ சொல்ற எல்லாருமே இப்ப உயிரோடு இல்ல. இளவரசர் லாங்காய், பெய்லி இட்டு தூணோட தலைவர் லீமன்ஷி, யாரும் உயிரோடு இல்ல. அதுக்கு காரணம் அந்த மிங்டா தான். இப்ப அந்த கோல்டன் ஆர்மில நான் மட்டும் தான் உயிரோட இருக்க. சுகி, நான் சொல்றத அவங்க கிட்ட சொல்லு. 16 வருஷத்துக்கு முன்னாடி லால் லாங்காயோட தீர்ப்பு தவறா வழங்கப்பட்டது. லால் லாங்காய் தேசத்துக்காகவும் மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சாரு. அவர் ஒரு மகான், ஆனா கெட்டவங்களோட கட்டமைப்பால தவறுதலா தூக்கிலிடப்பட்டாரு. இனிமே அவர் இந்த நாட்டோட மகான் அழைக்கப்படுவாரு. அவரோட நினைவு சின்னம் அரசு குடும்பத்துல நிறுவப்படும். அவரோட மகன் ஷைலிங்கன் இனிமே லால் லாங்காய்னு அழைக்கப்படுவாரு. மற்றும் அவருக்கு ஜெனரல் ஸ்வான் பட்டம் வழங்கப்படும். ஒரு வழியா கிளர்ச்சி முடிவுக்கு வருது. நீங்க நினைச்சிருந்தா அந்த டிராகன் பதவியில எழுதப்பட்ட பேரு ஒரு பொருட்டாவே நினைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்களே சொல்லிருக்கலாம், அரசரா இருக்கிறது உங்க முடிவுன்னு. ஆனா அதை விட்டுட்டு என் அப்பாவை நீங்க தற்கொலைக்கு தள்ளினீங்க. இதை நான் அங்கேயே சொல்லியிருப்ப, ஆனா மக்கள் முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்த விரும்பல. எனக்கு இந்த அரியணை மேல ஆசை இல்ல. அப்புறம் ஏன் வந்தேன்னு கேப்பீங்க. என்னோட கோவத்தை கொட்டி தீக்கதான் நான் வந்தேன். இப்ப அதை தீர்த்துட்டேன். சோ நான் போறேன். நீ என்ன கேள்வி கேட்கணும்ல, சித்தப்பாவை நீங்க கொன்னீங்க, உண்மையிலே சூழ்நிலை காரணமா தானா? யாருமே இந்த கேள்வி கேட்கல. சரி சொல்றேன், இந்த அரியணை இருக்கே அதுல உட்காந்தா எழுந்த தோணாது. நான் லாங்காய் மேல பாசமா இருந்தேன். அவன் எனக்கு எதிரியா மாற மாட்டான். ஆனா அவனோட வளர்ச்சி எனக்கு பயத்தை தந்தது. சோ அதனால நான் அவனுக்கு மரண தண்டனையை கொடுத்தேன். நான் இப்படி தோத்து போவேன்னு எதிர்பார்க்கல. ஆனா இப்படி நடக்கும் தெரிஞ்சுதான் அதிகாரிகள் கிட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து போட சொன்னேன். இப்ப அது நமக்கு கிடைச்சா நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது இப்ப ஜின்யான் கிட்ட இருக்கு. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜின்யான் தலைமறைவாயிட்டான். என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அவன் எனக்கு வேணும். இப்ப எல்லாருமே அந்த ஜின்யானோட பேர் பட்டியல தான் தேட நினைக்கிறாங்க. சோ லாட்சிக்கு முன்னாடி நமக்கு அது கிடைக்கணும். ஜேடி ரேவன் எங்ககிட்ட ஜின்யான பாதுகாக்க உதவி கேட்டிருக்காரு. சோ ஜின்யான் இப்ப ஜிங்ஸி பாதுகாப்புல இருக்காரா? ஆமா. அப்படின்னா நாம அவரை கைது பண்ணலாம். இல்ல, ஜேடி ரேவன் ஒரு காரணமா இதை பண்றாரு. அது மட்டும் இல்ல, இது பைசியா பிரிவுக்கு வந்த வேலை. ஜிசி நம்ம ஃப்ரெண்டா இருந்தாலும் அவளோட வேலையில நாம தலையிட முடியாது. அப்படின்னா நாம என்ன பண்றது? ஜேடி ரேவனோட நிபந்தனை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னு அவன் சொல்ல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.